ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். கண்டினியூஸாக ஏன் நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபியை போடுறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி, ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி தான் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்நாக்ஸ் வந்துட்டு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம். என்ன மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு அரைச்ச அந்த இட்லி மாவு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுவும் புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க. புளிச்சதுன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வரும். புளிக்காத அந்த பச்சை மாவை எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கோம் அப்படின்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து கொஞ்சம் ஜீரணமாகறதுக்கு நல்லாயிருக்கும். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வந்து மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவுக்கு தேவையான மாவு மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே எடுத்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போண்டா போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போண்டா போட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான். நம்மளோட போண்டா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். போண்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்லேயே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் உப்பி வரும்போது கொஞ்சம் பெருசாகும். இப்போ நல்லா வந்து ஃப்ளோட் ஆகி வரும்போது திருப்பினா மட்டும் போதும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுக்கணும். அந்த கலர் எப்படி இருக்குன்றது நான் காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். இன்னும் கொஞ்சம் டார்க் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து அப்படியே தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டீ டைம் ஸ்நாக்ஸாக இது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் வந்து போண்டா போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.